இணையொளி அன்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நெஞ்சு பதைத்து வாய் வதைக்கக்கூடிய ஒரு செயல் சாத்தாங்குளத்தில் நடந்தது. காவல் நிலைய இரட்டை கொலை. அந்த இரட்டை கொலையில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ள கீழ்நிலை காவலர்கள் எல்லாம் கொலை குற்றச்சாட்டின் பேரில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலைக்கு மேலும் உடந்தையாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் காவல்துறை நண்பர்கள் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்று ஒரு அமைப்பை தமிழ்நாடு காவல்துறை உருவாக்கியிருக்கிறது. அது பல ஆண்டுகளாக இருக்கிறது, இன்றைக்கு நேற்றல்ல, பல ஆண்டுகளாக இருக்கிறது. அங்கங்கே அதுக்கு உளவு சொல்வது தான் வேலை, காவல்துறைக்கு கையால் வேலை செய்வது, காவல்துறையின் சட்டவிரோத காரியங்களுக்கு துணை போவது, இதுபோல் அது ஒற்று வேலைக்காக பயன்படுத்துவது என்று தொடங்கி காவல்துறையின் அட்டூழியங்களுக்கு துணை போவது என்று ஆகிவிட்டது. அந்த நிலையில்தான் சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் ஜெயராஜ் அவர்களையும் அவர் மகன் பென்னிக்ஸ் அவர்களையும் படுகொலை செய்ய தாக்கினார்கள் அல்லவா, அந்த தாக்குதலில் இந்த காவல்துறை நண்பர்களும் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று போராடுகிறார்கள். மக்களே தேடி இருக்கிறார்கள், அந்த காவல்துறை நண்பர்களை தேடி இருக்கிறார்கள், ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதை மக்களுக்கு கடும் எதிர்ப்பு வந்த பிறகு காவல்துறை நண்பர்கள் என்ற அமைப்பை இடைக்காலத்துக்கு நிறுத்தி வைப்பது என்று தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. நிரந்தரமாக அல்ல, இடைக்காலத்துக்கு நிறுத்தி வைப்பது. இந்த காவல்துறை நண்பர்கள் என்ற அமைப்பு ஏன் தேவைப்படுகிறது? காவல் நிலையத்தில் காவலர்கள் உங்கள் நண்பர்கள் என்று பலகை எழுதியிருக்கிறீர்கள். யாரை பார்த்து? மக்கள் அனைவரையும் பார்த்து. அப்புறம் உங்களுக்கு தனியாக ஒரு கோஷ்டி மட்டும் நண்பர்கள் எப்படி வருகிறார்கள்? அங்கே தான் சூழ்ச்சி இருக்கிறது. எல்லா மக்களும் உங்களுக்கு நண்பர்கள், உங்களையும் நண்பர்களாக கருத வேண்டும், மக்கள் மக்களையும் நீங்கள் நண்பர்களாக கருத வேண்டும் என்று பதாகை எழுதி வைத்திருக்கிறீர்கள், பரப்புரை செய்கிறீர்கள். பிறகு காவல்துறை நண்பர்கள் என்று ஒரு பிரிவை நீங்கள் உருவாக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? சட்டவிரோத காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்காக ஒரு துணை படையாக, ஒரு இல்லீகல் சட்டவிரோத காரியங்களுக்கான சட்டவிரோத படை, அதான் காவல்துறை நண்பர்கள். கையங்களவுமாக மாட்டியிருக்கிறது சாத்தாங்குளத்தில். தமிழ்நாடு முழுக்க இந்த வேலையவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும், கலைக்கப்பட்டு தடை செய்யப்பட வேண்டும். தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் என்ற வேலையெல்லாம் கூடாது. தமிழ்நாடு அரசு முற்றிலுமாக இதை தடை செய்ய வேண்டும். இந்த காவல்துறை நண்பர்கள் இருக்கிறார்களே, இதிலேயும் ஆர்எஸ்எஸ் புகுந்திருக்கிறார்கள். இந்த சாத்தாங்குளத்தில் படுகொலையில் ஈடுபட்ட போது கூட இருந்த காவல்துறை நண்பர்களில் பிடிப்பட்ட சில பேர் அவர்களுடைய விசிட்டிங் கார்டு அழைப்பு அட்டையில் அவர்கள் பேர் காவல்துறை நண்பர்கள் என்ற பேர் இருக்குது. அடுத்தது சேவா பாரதி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த சேவா பாரதி என்ற அமைப்பு தான் அந்த பகுதியில் காவல்துறை நண்பர்கள். சேவா பாரதி யார் என்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவு. ஆர்எஸ்எஸ்னுடைய பல நூறு பரிவாரங்களில் அது ஒன்று. அவர்கள் அதாவது அவர்கள் துக்க வீட்டிலும் இருப்பார்கள், திருமண வீட்டிலும் இருப்பார்கள், கொலை செய்யப்படும் இடத்திலும் இருப்பார்கள், கொலைக்கு கண்டனம் நிகழ்த்தப்படும் இடத்திலும் இருப்பார்கள். அதுதான் ஆர்எஸ்எஸ். ஆரியத்துவா என்பது அதுதான். அந்த ஆரியத்துவா தத்துவத்தினுடைய ஒரு பிரிவு. அது தர்மம் பேசிக்கொண்டு அதர்மத்தை செய்து கொண்டே இருக்கின்ற அமைப்பு, அதுதான் ஆர்எஸ்எஸ். எனவே இந்த வேலையிலும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசுக்கு இது தெரியாமல் இருக்கிறதா? தெரிந்துதான் வைத்திருப்பார்கள். ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவர்களுக்கு எஜமான அமைப்பு போல கருதுகிறார்கள். இதில் மட்டுமா ஆர்எஸ்எஸ் இருக்கிறது? பல வேலைகளுக்கு சென்னை மாநகராட்சி,
பிள்ளைகளுக்கு சத்துணவு மாநகராட்சி பள்ளிகளுக்கு போடுகிறார்கள். அதை யார் இப்போ ஒப்படைச்சிருக்காங்க? இஸ்கான் என்ற அமைப்பு, இன்டர்நேஷனல் ஸ்ரீ கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் என்ற ஒரு அமைப்பு இஸ்கான். அது ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களே அது ஒன்று. அதுக்கு தலைநகர தலைமை இடம் வந்து அமெரிக்காவில் இருக்கிறது. ஒரு பன்னாட்டு அமைப்பு அது. அவர்கள் வந்து தான் உணவளிக்க வேண்டும் சென்னை மாநகராட்சியிலே. சத்துணவு கொண்டு வந்தார் எம்ஜிஆர் என்று சொல்லி பெருமைப்படுகிறீர்கள். அந்த திட்டத்தில் அந்த ஒரு ஆர்எஸ்எஸ் பிரிவை சேர்ந்த அந்த இஸ்கான் அமைப்பை கொண்டு வந்து செய்கிறீர்கள். அவர்கள் நன்கொடையாக உணவளிக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். ஏன், எதுக்காக அவங்க நன்கொடையாக அளிக்கணும்? தமிழ்நாடு அரசு முற்றிலும் திவாலாகி போயிடுச்சா? அவர்கள் எப்படி உணவளிக்கிறார்கள்? அவர்கள் பிராமண உணவு, அதாவது வெங்காயம் கூடாது, பூண்டு கூடாது உணவில். பிராமண அந்த அம்மா சொல்லலையா, நிர்மலா சீதாராமன் வெங்காய விலை உயர்ந்துட்டதுன்னா நான் வெங்காயம் பயன்படுத்துறதில்லைன்னு சொன்னாங்கல்ல நிதியமைச்சர், இந்தியாவின் நிதியமைச்சர். பிராமணர்கள் வெங்காயத்தை பயன்படுத்துவதில்லை, பூண்டை பயன்படுத்துவதில்லை. சென்னை மாநகராட்சி நம்முடைய பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள், அவர்களுக்கு பூண்டு கிடையாது சாப்பாட்டில். அது எவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது! வெங்காயம் கிடையாது, இஸ்கான் போடுறான். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா இது? பள்ளி கல்வி அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தெரியாதா இது? எஜமான அமைப்பு, ஆரியத்துவ அமைப்பு அவர்களுக்கு எஜமான அமைப்பு. எதை அவங்களுக்கு கொடுத்தாக வேணும்? இதே இஸ்கான் கர்நாடகத்தில் அவன் சத்துணவுக்கு போட்டான், மதிய உணவு பிள்ளைகளுக்கு போட்டது. இந்த வெங்காயமும் பூண்டும் இல்லாததினால் பல குழந்தைகளுக்கு பல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நோய் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லி இவனை விரட்டி விட்டாங்க. பாஜக கோலோச்சி கொண்டிருக்கின்ற இடம் கர்நாடகம். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் பாஜக செல்வாக்கூட உள்ள இடம். அந்த கர்நாடகத்திலிருந்து இஸ்கான் விரட்டப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி வாரி அணைத்து கொண்டு நம்முடைய தலைநகரத்திலே பிள்ளைகளுக்கு சத்துணவு கூட அனுபவித்திருக்கிறார். அடுத்தது இப்போ யோகா பாடம் சொல்லித்தரத்துக்கு கொண்டு வர்றாங்க. மகாராஷ்டிரத்தில் உள்ள கைவல்ய தம்மா என்ற ஒரு இந்துத்துவ அமைப்பு, கைவல்ய தம்மா, அவர்கள் தான் யோகா பயிற்சி தரப்போகிறார்களாம் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு. அப்படின்னா பேருக்கு ஆட்சி, அதிமுக ஆட்சி, எல்லாம் ஆர்எஸ்எஸ் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டில்தான் காவல் நிலையங்களுக்கு போய் அவர்கள் சேவா பாரதி என்றும் வெவ்வேறு பேர்களிலும் நண்பர்களாக இருக்கிறார்கள். இந்த இந்த இவங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி, அதாவது இந்த சேவா பாரதியை பற்றி, இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு பற்றி, இதிலெல்லாம் செயல்பட்ட ஒரு மேற்கத்தியவர், அது அமெரிக்காவில் அது ஐரோப்பாவை சேர்ந்தவராக இருப்பார். அதாவது லார்டு ஆடம் பட்டேல்னு பேர், குஜராத்துக்காரர், அங்கே போய் அந்த ஊர் குடிமகனாக இருக்கார். லார்டு ஆடம் பட்டேல்னு அதில் செயல்பட்டுருக்கார். ஒரிசா வெள்ளம் போக்குவரத்துலாம் அவங்க வந்து துணை செய்கிறார்கள். வெள்ள நிவாரணம், போக்குவரத்து, நிதி அமெரிக்காவில், ஐரோப்பாவில், வெளிநாடுகள்லாம் திரட்டுகிறார்கள். 2002 குஜராத்தில் இஸ்லாமிய மக்களை 2000 பேருக்கு மேலே அடித்து கொன்று சுட்டு கொன்ற காலத்தில் அந்த படுகொலைக்கும் இந்த நிதி பயன்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் வெளியிட்டார். ஊரறிந்த செய்தி பத்திரிகை வந்தது. லாடம் ஆடம் பட்டேல் இவர்களுடைய இந்த பிரிவு அமைப்பிலிருந்து விலகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட அமைப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். இவர்கள் எல்லாம் இங்கே வந்து செயல்பட தடை விதிக்க வேண்டும். இந்த நிலையில் காவல்துறை நண்பர்கள் என்ற ஒரு அமைப்பிலையும் அவர்களை ஈடுபடுத்தி ஒரு படுகொலையிலே அந்த சாத்தாங்குளத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை முழுமையாக கைது செய்யணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இந்த காவல்துறை நண்பர்கள் என்ற பிரிவை நீக்கிவிட வேண்டும். காவல்துறை வந்து ஒரு ஓவர்ஹால் பண்ணணும். முற்றிலுமாக வண்டியை பிரித்து போட்டு மறுகட்டமைப்பு செய்கிறோம் இல்லையா, அதுபோல் செய்தாக வேண்டும். இதில் ஏதோ மாட்டிக்கொண்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க. உள்ளர மாட்டிக்கொள்ளாத கொலைகாரர்கள் வெளியே எவ்வளோ பேர் காக்கி விடுப்பில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நடவடிக்கை எடுத்து திருத்த வேண்டும். ஒட்டுமொத்த காவல்துறை நமக்கு பகை அல்ல. காவல்துறை எந்த நாட்டுக்கும் தேவை, எந்த ஆட்சிக்கும் தேவை, அது ஒன்றும் மாற்று கிடையாது. ஒரு வன்முறை கும்பலாக, வன்மம் உள்ளதாக, பழிவாங்கக்கூடியதாக, தன்னல வெறியோடு செயல்படக்கூடிய ஒரு அடியாள் பட்டாளமாக காவல்துறை இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலும் பாதிக்கப்படும். அவர்கள்தான் காரணமாக அமைவார்கள். சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு அவர்கள்தான் காரணமாக அமைவார்கள். அப்பாவிகள் தண்டிக்கப்படுவார்கள்.
எனவே முற்றிலுமாக இதை மாற்றி அமையுங்கள். எங்கெங்கே என்னென்ன குற்றம் தொடர்ந்து பொழுது வந்து கொண்டிருந்த காவல் நிலையத்தில் அந்த காவல் நிலையத்தில் அடித்தாங்க, அங்கே காயம் இங்கே காயம், விசாரிக்க வேண்டும் என்று ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு காவல்துறையை ஓவர்ஹால் பண்ணி ஒழுங்கு பண்ண வேண்டும். அந்த நிலையில் இந்த காவல்துறை நண்பர்கள் என்ற இந்த கையாள் படையை, துரோக கும்பலை, கையாள் படையை முற்றிலுமாக காலி செய்ய வேண்டும். அதே போல் அந்த சாத்தாங்குளத்தில் சேவா பாரதி என்ற பெயரிலே செயல்பட்ட காவல்துறை நண்பர்கள் யார் யார் உறுப்பினர்களோ அவர்கள் இந்த தாக்குதல் நடக்கும்போது உள்ளே இருந்திருக்கிறார்கள், அவர்களும் தாக்கியிருக்கிறார்கள் என்ற சாட்சியங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவர்கள் அனைவரையும் அந்த கொலை வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.